இந்தியாவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2744ஆக அதிகரித்துள்ளது. நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 78497ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா வைரஸால் நேற்று மட்டும் 29 பேர் உயிரிழந்ததாக சீனாவின் தேசிய சுகாதார இயக்ககம் கூறியுள்ளது. இதேபோல் புதிதாக 433 பேருக்கு நேற்று நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் அது தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லாமல் தடுக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் அசார் தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான அரசின் பணிக்குழுவிற்கு துணை அதிபர் வைஸ் பென்ஸ் பொறுப்பாளராக இருப்பார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே பாகிஸ்தானில் முதல் முறையாக 2 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட இருவரும் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது அவர்கள் இருவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதேபோல் ருமேனியா, நார்வே, பிரேசில் ஆகிய நாடுகளிலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.